என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நபர்கள் அடுத்த நாணய கண்காட்சி எப்போங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு காணொலின்னு கூட சொல்லலாங்க. இந்த நாணய கண்காட்சியானது அடுத்த வாரம் நடைபெற இருக்குங்க, பெரிய லெவலில் நடைபெற இருக்குது. அதனால் நிச்சயமாக எல்லோரும் போய் கலந்துக்கோங்க. பொதுவாக பேரளவில் நாணய கண்காட்சின்னு இருந்தால் கூட நாணயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய வகையான பொருட்கள் வந்து விற்பனை செய்வாங்க. நாணய கண்காட்சிகளில் நாணயங்கள் விற்பனை செய்ய மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் வந்து அவங்க வாங்கவும் செய்வாங்க. ஆனால் அதுக்குன்னு சில வகையான ட்ரிக்லாம் இருக்குங்க. அதே போல் இது போன்ற நாணய கண்காட்சிகளாக போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு போகணுங்கிறத பற்றியும் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்ப்போங்க. பொதுவாக நாணய கண்காட்சிங்கிறது வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள்லாங்க நடைபெறும். பொதுவாக அந்த ஸ்டால் புக் பண்ணவங்க எல்லா நாணயங்கள்லேயும் ஒரு குறைவான எண்ணிக்கையில் தாங்க நாணயங்களை வந்து கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாணயங்கள் அந்த வெள்ளிக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் வர்றதுனால தீந்துருத்துனா அடுத்த ரெண்டு நாள் வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி அல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் போய் விற்பனை செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல் நாணய கண்காட்சிக்கு போன பிறகு வந்து முதல் ரெண்டு மூணு ஸ்டால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாணய கண்காட்சிகளில் 25 ஸ்டாலுக்கு மேலே தாங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டால்லேயும் போங்க. போய் அந்த விலையெல்லாம் வந்து எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் ரேட்டில் வந்து அவங்க விற்பனை செய்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விலை குறைவாகவே இருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் அதிக விலை கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்கி வாங்கிடாதீங்க. ஏன்னா நாணய கண்காட்சிகளில் புதுசாக போகிறவங்க இந்த தப்புகளை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக நாணய கண்காட்சியின் பெயரளவில் இருந்தாலும் நாணயங்கள் மட்டும் இல்லாமல் பணத்தாள்களும் வந்து விற்பனை செய்வாங்க. அது பணத்தாள்கள்லாம் ரொம்ப ரொம்ப பழமையான பணத்தாள்கள் கூட விற்பனை செய்வாங்க. குறிப்பாக இந்த நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு 1000 ரூபாய் பணத்தாள் தஞ்சாவூர் பெரிய கோயிலை மையப்படுத்தி வந்து வெளியிட்டாங்க. அந்த மாதிரி பணத்தாள்கள் கூட விற்பனை செய்வாங்க. அதுவும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆங்கிலேயர் காலத்து பணத்தாள்கள் கூட வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. பணத்தாள்கள் மட்டும் இல்லாமல் அஞ்சல் தலைகள், அதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷன், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸையும் வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. அதே போல் இந்த யூஎன்சி செட்டு, அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா, இந்த பென்சி ஸ்டேட் காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய வகையான கேட்டகரிஸில் வந்து விற்பனை செய்ய இருக்காங்க. பொதுவாக இந்த நாணயங்கள் வாங்கும் போதும் சரி, மற்ற பொருட்கள் வாங்கும் போதும் சரி, எல்லாருமே இப்போ இருக்கிறத வந்து நிறைய பேர் தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்துடலைங்க. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய நாணயங்கள் இல்லை மற்ற விஷயங்கள், அதாவது இப்போ கூட சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கும் போது அது எப்படினாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்குங்க. ஆனால் இதே நீங்கள் பழமையான பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ கூடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால முடிந்த அளவுக்கு பழமையான பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்குங்க. இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெற இருக்குன்னா சேலத்தில் நாங்கள் நடைபெற இருக்கு. நடைபெறும் இடம் வாசவி மண்டபம், 1வது அக்ரகாரம், சேலம், பின்கோடு 6360031. நடைபெறும் நாள் 25/8/2023 முதல் 27/8/2023 வரை. இதில் நுழைவு கட்டணம் இலவசம் தாங்க. அதாவது பொதுவாகவே நாணய கண்காட்சிகளுக்கு இந்த நுழைவு கட்டணம் வந்து இலவசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லா வகையான பொருட்களும் நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புனிதமான விஷயங்களை வந்து அவங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் முடிந்த லெவலுக்கு உங்க குடும்பத்தோட போய் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின எல்லா வகையான பொருட்களும் அவங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் இருக்குங்க, பார்த்துக்கோங்க. இந்த காணொலி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இது போல காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரலாற்று செய்திகள் தொடரும். நன்றி.